பண்பாட்டின் தலைமொழி தமிழ் மொழி மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் குரு. 1972 அக்டோபர் 17 டிஎம்கேயில் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டினால புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மதுரையில் முதன் முதல்ல கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அவர்தனுடைய கட்சிக்கு பேர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், ஏடிஎம்கே அப்படிங்கிறத ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அதையே வந்து ஆல் இண்டியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதாவது ஏஐஏடிஎம்கே அப்படிங்கிற மாதிரி கொண்டுட்டு வந்தார். பல ஆண்டுகளாக வந்து அவர் கட்சியை திறம்பட கொண்டுட்டு போனார். டிஎம்கேலேருந்து பிரிஞ்சாலும் பல பிரச்சனைகள், அப்படி இருந்தாலும் கட்டுக்கோப்பாக கட்சியை கொண்டுட்டு போனாங்க. ஸோ தமிழக முதல்வராக பல தடவை எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் இருந்தாலும், 1987 டிசம்பர் 24 எம்ஜிஆர் வந்து இறக்கிறாரு. ஸோ எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தோம், இனி வந்து ஏடிஎம்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அப்போது ஜானகியா அல்லது ஜெயலலிதாவா, இன்றைக்கி இபிஎஸ் என்று அழைக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எம்ஜிஆர் காலத்தில் இருந்தே கட்சியில் இருக்கிறாரு. அவர் உடனேயே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உடனே ஜெயலலிதா பக்கம் அப்படியே சாயிறாரு. ஜெயலலிதாவுக்கு வந்து பக்க பலமாக இருக்கிறார். அந்த பொதுச் செயலாளர் பதவியை 1989 பிப்ரவரி 9 பெறுறாங்க. 6 வந்து தமிழகத்தினுடைய முதல்வராக இருந்திருக்கிறாங்க. அப்போல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவங்களுக்கு பக்க பலமாகவே இருந்திருக்கிறாருன்னு நமக்கு தெரியும். எப்போ இதில் சிக்கல் வருது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஜெயலலிதா வந்து 2016 மே 23 6வது வந்து பொறுப்பேற்கிறாங்க. குற்றவாளிக்கான தண்டனை அவங்க வந்து பரப்பன கிரகாரத்தில் வந்து அவங்க இருக்கிறாங்க. அப்போ வந்து இங்கே ஓபிஎஸ் வந்து தமிழக முதல்வராக வந்து பொறுப்பேற்றிருக்கிறாரு. அப்போ வந்து நமக்கு இபிஎஸ் அப்படிங்கிறவர் யார், ஆனால் கட்சியில் ஒருத்தர்னு தெரியும், பதவியில் இருக்காருன்னு தெரியும், ஆனால் அந்த முதல்வர் அரியணையில் ஏறக்கூடியவர் அப்படிங்கிற விஷயம்லாம் நமக்கு தெரியாது. அப்படி அந்த மாதிரியான ஒரு சீனுக்குள்ளேயே அவர் வரல, அது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் திருப்பி பரப்பன கிரகாரத்துலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம், ஜெயலலிதா வந்து 6வது பதவியேற்றதுக்கப்புறம், எதிர்பாராத விதமாக 2016 டிசம்பர் 5 வந்து ஜெயலலிதா இறக்குறாங்க. ஸோ இறந்ததுக்கு அப்புறம்தான் வந்து நம்ம இபிஎஸ் அவர்கள் தன்னுடைய ஆடுபுலி ஆட்டத்தை ஆரம்பிக்கிறார். எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, ஜெயலலிதா இறந்ததுக்கு பின்னாடி ஏற்கனவே வந்து பல தடவை வந்து இடைக்கால முதல்வராக இருந்த ஓபிஎஸ் அவர்களை வந்து இடைக்கால முதல்வராக கட்சியிலேருந்து எடுக்கிறாங்க, தேர்ந்தெடுக்கிறாங்க, இருக்கிறாரு. அப்போது சசிகலாவுக்கு ஒரு ஆசை, தான் வந்து கட்சியை வழி நடத்தணும், பொதுச் செயலாளர் ஆகணும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய சில பேரை மிரட்டியோ அல்லது பணத்தை கொடுத்தோ எப்படியோ அவங்க வந்து 2016 டிசம்பர் 16 இடைக்கால பொதுச் செயலாளராக வந்து யார் வர்றன்னா சசிகலா வர்றாங்க. அப்போது திரும்ப என்ன பண்ணுறாங்க, சசிகலா இடைக்கால பொதுச் செயலாளராக வந்ததுக்கப்புறம் ஓபிஎஸ்க்கு வந்து அழுத்தத்தை கொடுக்குறாங்க. நீ வந்து அவங்க என்னென்னா, சசிகலாவுக்கு ஒரு ஆசை நம்ம வந்து முதல்வர் ஆயிரணும் அப்படின்னு, அதனால் ஓபிஎஸ்க்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாங்க. நீ என்ன பண்ணு, உடனே ராஜினாமா பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜினாமா பண்ண சொன்ன உடனே அவர் வந்து தன்னுடைய தர்ம யுத்தத்தை வந்து ஆரம்பிக்கிறார். கட்சியில் வந்து என்ன பண்ணுறாருனா பிரிக்கிறார். எப்படி பிரிக்கிறார் அப்படின்னா, ஏஐஏடிஎம்கே புரட்சித் தலைவி அம்மா அப்படிங்கிற மாதிரி ஒன்று ஆரம்பிக்கிறார். உடனே அதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு, ஏஐஏடிஎம்கே அம்மா அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி கட்சி ஆரம்பிக்கிறார். அப்போ சசிகலா என்ன பண்ணுறாங்க, எடப்பாடி பழனிசாமி முதல்வராக தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ தான் அவருடைய உண்மையான முகம் நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. சசிகலா காலிலேயே தவுண்டு தவுண்டு போவார். எடப்பாடி பழனிசாமி தவுண்டு போய் அம்மாவுக்கு வந்து சின்னம்மா என்று அழைக்கப்படக்கூடிய சசிகலாவுக்கு வணக்கத்தை செலுத்தி அந்த இடத்துல அழக கச்சிதமாக முதல்வர் பதவியை பிடிக்கிறார். எத்தனையோ பெரிய பெரிய தலைவர்கள் இருந்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமி என்பவர் அற்புதமாக காய நிகர்த்தி முதல்வர் பதவியில் அமர்கிறார். எப்படி அமர்றாரு, ஏன்னா நிச்சயமாக சசிகலாவுக்கு தண்டனை உண்டு, கண்டிப்பாக 3 உள்ளதான் இருக்கணும். அந்த 3 நம்ம எப்படி வேணாலும் கட்சியை வழிக்கு கொண்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சி பிடிக்கிறாங்க. பிடிச்சதுக்கப்புறம் சசிகலாவுக்கு அவங்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு வருது. கருத்து வேறுபாட்டில் என்ன பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் இந்த சண்டை போட்டு தெரிஞ்சாங்களே 2 ஓபிஎஸும் இபிஎஸும், அவங்க 2 ஒன்றா சேர்றாங்க. ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, சசிகலாவை
கட்சியை விட்டு வெளியில் அனுப்புகிறாங்க. இங்கே தான் ட்விஸ்ட்டு. எந்த சசிகலாவில் வாழ ஏபிஎஸ் வந்து முதல்வரானாரோ அதே சசிகலாவை இபிஎஸும் ஓபிஎஸும் சேர்ந்து வெளியில் அனுப்புகிறாங்க. இது எப்போ நடக்குது அப்படின்னு கேட்டால் 2017 ஆகஸ்ட்டில் நடக்குது. இவங்க இந்த 2017 ஆகஸ்ட் 21 இபிஎஸும் ஓபிஎஸும் ஒன்று சேர்ந்து அவங்க வந்து புரட்சி தலைவி அம்மா அப்படின்னு வச்சுருந்தாரு, இவர் அம்மானு வச்சுருந்தாரு, இது ரெண்டையுமே இணைச்சிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரெண்டு பேரும் இங்கே பாரு நீ அதை வச்சுக்கோ நான் இதை வச்சுக்கிறேன், இந்த கோட்டை தாண்டி நீயும் வந்துடக்கூடாது, அந்த கோட்டை தாண்டி நானும் வந்துடக்கூடாது, அந்த மாதிரி அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்குற மாதிரி கொடுத்து இபிஎஸ் என்ன பண்ணார், நான் முதல்வராக இருந்துக்குவேன் நீ துணை முதல்வராக இருந்துக்கோ, அதே மாதிரி கட்சியை பொறுத்தளவில் நீ ஒருங்கிணைப்பாளராக நான் இணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசி பன்னீர்செல்வத்தையும் மைண்ட் வாஷ் பண்ணி மூளையை கழுவி அந்த இடத்துக்குள்ளார வந்து போட்டியாக இருந்த சசிகலாவை என்ன பண்ணுறாங்க, ஆட்டோமேட்டிக்காகவே 2014 செப்டம்பர் 12 ரெண்டு பேரும் சேர்ந்து காலி பண்ணிட்டாங்க. அடிக்கு யாரும் எதிரி இல்லை, ஒரே ஒரு எதிரி யார் இருக்கா, ஓபிஎஸ் இருக்கார். அப்போது அதற்கு வந்து அவர் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கார். இப்போது ரெட்டை தலைமையில் இருந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம கட்சி வந்து, ரெட்டை தலைமை ஒரே உரைக்குள்ளே ரெண்டு வால் இருக்குது. அப்போ ஒரு என்ன அழகாக ஒரு காய் நிறுத்துறாருன்னா, 2021 எலெக்ஷனுக்குள்ளார நம்ம வந்து ஒரு தனி கட்சியாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக கூட்டணியில் சில கட்சிகளை ஒதுக்கி வச்சார். அதன் பலனாக வந்து தோல்வி அடைஞ்சாலும் கிட்டத்தட்ட 90 மேலே சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றாங்க தனியாக இருந்தும் கூட. ஆனால் டிஎம்கே கூட்டணியில் பார்த்தீங்கன்னா நிறைய கட்சிகளோட 12-15 கட்சிகள் கூட்டணி வச்சுருந்தாலும் கூட அதிக பெரும்பான்மை வாங்காமல் ஏதோ 1-2 சீட்டு மட்டும் அதிகமான பெரும்பான்மையோடு வந்து ஆட்சி அமைச்சாங்க டிஎம்கே. அப்போது எங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு பழமும் தேவையில்லை, நாங்கள் தனியாகவே இருந்துக்குவோங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டுட்டு வந்துட்டார் எடப்பாடி. இப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன, ஓபிஎஸ். அப்போ இவர் எப்படி நம்ம காலி பண்ணிட்டு நம்ம அந்த ஒரு உரைக்குள்ளே இருந்துக்கிறது அப்படின்னு பிளான் பண்ணி ஜெயக்குமார் போன்றவங்களை லைட்டாக பின்னாடி தட்டி கொடுத்து நீங்களே ஆரம்பிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்து இதுக்கு சாதகமாக ஓபிஎஸ் என்ன பண்ணார், போய் ஓபிஎஸ்ஸோடைய பையன் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா ஸ்டாலினை பார்த்துட்டாரு. அதே மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஓபிஎஸ் செய்ய கடுப்பாகி போயிட்டாங்க எடப்பாடி. இது தாண்டா நமக்கு போதும், இந்த ஒரு விஷயம் போதும், இப்போவே நம்மளை இவரை தட்டி விட்டுட்டா போதும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, பொதுக்குழுவை கூட்டுறாங்க. ஒற்றை தலைமை அப்படிங்கிற மாதிரி ஒரு பொதுக்குழுவை கூட்டுறாங்க. அது எப்போ கூட்டுறாங்க, 2022 June 14 பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அந்த பிரச்சனை எதுக்காக ஆரம்பிச்சது, இனி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒற்றை தலைமை மட்டுமே, ஒரு பொதுச் செயலாளர் மட்டும்தான் எடுக்கணும் அப்படின்னு 2022 June 14 ஆரம்பிக்கிறாங்க. அப்போ 2022 July 11 பொதுக்குழு கூடுது, அங்கே மிகப்பெரிய ஒரு கலவரம் ஏற்படுது. அதில் வந்து தற்காலிக பொதுச் செயலாளராக யாரை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா, நம்ம இபிஎஸ் அவர்களை இருக்கிறாங்க. தேர்ந்தெடுத்தவர் யாருன்னு கேட்டால் அவைத்தலைவர் தமிழ் மகன் உஷேன் வந்து அவைத்தலைவர் வந்து என்ன பண்ணுறாரு, இபிஎஸ்ஸை தற்காலிக பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கிறார். அன்றைக்கி பயங்கரமான பிரச்சனை, உடனே காவல்துறை அதிகாரிகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய அந்த கழக அலுவலகத்தை வந்து பூட்டிட்டு சீல் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்போது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு ஓபிஎஸ், எப்படியாவது நம்ம வந்து அந்த கழக ஆஃபீஸையாவது அலுவலகத்தையாவது நம்ம திறக்கூடக்கூடாதுன்னு நினச்சி கோர்ட்டு கேஸ் அது இதுன்னு அலைஞ்சார். கடைசியில் என்ன ஆகிப்போச்சு, அதுவும் என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா அழகாக காய நிறுத்தி, அதாவது 20/7/2022 வந்த தீர்ப்பில் சாவியை கொண்டுட்டு போய் அழகாக ஓபிஎஸ் மன்னிக்கவும் இபிஎஸ் கையில் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவர் கையிலேயே அந்த அவங்களுடைய கட்சி அலுவலக சாவியும் கொடுக்க சொல்லிட்டாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, பொருளாளர் பதவியில் இருந்த ஓபிஎஸ் அதையும் காலி பண்ணிவிட்டு இப்போ பொருளாளர் யாரை போட்டிருக்காங்கன்னா திண்டுக்கல் சீனிவாசனை போட்டிருக்கிறாங்க. இப்போ பாருங்கள், யாருக்குமே வெளியில் தெரியாத ஒரு மனிதர் சசிகலாவினுடைய காலில் விழுந்து அவர் மூலமாக தமிழக முதல்வராக வந்து ஓபிஎஸ்ஐ பிரித்து பின்பு ஓபிஎஸ்ஸோட கூட்டணி வைத்து சசிகலாவை வெளியில் அனுப்பி, சசிகலா வெளியில் போனதுக்கப்புறம் ஓபிஎஸ் இபிஎஸ் என்று இருந்ததை மாற்றி இனி ஓபிஎஸ்ஸும் கிடையாது இபிஎஸ்ஸும் கிடையாது, ஒன்லி இபிஎஸ் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சி ஓபிஎஸ்ஸை அழகாக காய நிறுத்தி வெளியில் கொண்டுட்டு போயிட்டார். இப்போது கட்சியில் ஒரே ஒரு பொதுச் செயலாளர், அது யாருன்னா இபிஎஸ் என்று அழைக்கப்படக்கூடிய எடப்பாடி பழனிசாமி மட்டுமே.
இப்போ சொல்லுங்கள், எடப்பாடி பழனிசாமி ஒரு அரசியல் சாணக்கினா இல்லையா? நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.